அன்பானவர்களே, மூடன், அறிவாளி, புத்திசாலி, இந்த மூன்று பேரும் உலகத்துக்கு மூன்று கண்கள் மாதிரி, நெற்றி கண் மாதிரி. மூடனா முட்டாளா, அவனை பார்த்தா அமைதியாக இருந்துடுங்க. அதை காட்டிலும் பெரிய உபதேசம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமாம், அறிவாளி எப்பவுமே உண்மையை பேச வேண்டும் என்று நினைப்பான். புத்திசாலி எப்போ ஒரு நல்லது நடக்குன்னா போய் பேசுறதுல தப்பு இல்லைன்னு நினைப்பான். ஒரு கெட்டதை நடந்துறப்போது அதுக்காக கூட ஒரு உண்மையை மறைப்பான். ஸோ இதுதான் புத்திசாலியுடைய தன்மை. இப்போ ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு காடு, ஒருத்தன் போயிட்டு இருக்கான், ரெண்டு திருட்டு பசங்க அவனை அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கீச்சிட்டு இருக்கிறதெல்லாம் போடுறான்னா ஒரு 30 ரூபா இருந்தது அதை எடுக்கிறாங்க. அவன் அந்த பார்த்தீங்கன்னா அந்த 30 ரூபாய்க்காக அவன் ப்ரூஸ்லி மாதிரி சண்டை போடுறான் அந்த திருட்டு பசங்கக்கிட்ட. அப்போ அவனுக்கு சொன்னான், ஏன்டா இந்த 30 ரூபாய்க்கு அவசரமாடா ப்ரூஸ்லி மாதிரி எங்ககிட்ட சண்டை போட்டேன், இதே உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்தால் எங்களை அடிச்சு துவைச்சிட்டு இருப்பிய அப்படிங்கிறான். அதுக்கு இவன் சொல்கிறான், அதுக்கு நான் ஃபைட் பண்ணல, இடுப்பில் ஒரு 500 ரூபா வச்சுருந்தேன், அதுக்கு தான் நான் ஃபைட் பண்ணேன். தெரிஞ்சுக்கிட்டிங்களா முட்டாளுடைய விஷயம் என்னென்னு? ஸோ இதுதான் வாழ்க்கையில் வந்து விஞ்ஞானம் எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால் எவ்வளோதான் விஞ்ஞான அறிவு இருந்தாலும் பொய்யா மையான்றது வாழ்வு இல்லை. எப்போ பொய் பேசணும், எப்போ உண்மை பேசக்கூடாது பேசலாம் என்பதை தெரிந்து வைத்திருப்பவன் புத்திசாலி. தலக்கா புதக்கா நானும் அறிவாளி தான், உலகத்தில் நல்லான்னு சொல்லியிருக்கிறான் பார், நானும் அறிவாளி தான், நானும் அறிவாளி தான். இங்கே அறிவாளிகளை காட்டிலும் புத்திசாலிகள் தான் தேவை. ஆச்சா, உலகம் பூரா இன்றைக்கி வந்து முட்டாள்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் இந்த முட்டாள்கள் யாருன்னு தெரியாது, இவங்க கண்ணிலே அவங்க பட்டது கிடையாது. ஸோ முட்டாள்களை பார்த்தால் அமைதியாக இருந்து விடுங்கள், அறிவாளிகள் அப்படி வாழ்ந்து போடுவோம், ஆனால் புத்திசாலிகள் தான் இங்கே தேவை.